பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு தொடர்ந்து நான் பேசி வருகிறேன். எபிரேயர் 13:16 உங்களோடு பேசி வருகிறேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று உங்களோடு பேசி வருகிறேன். முதல்ல உங்களோட பேசினேன் அன்றியும் அப்படின்னா இது மட்டுமல்ல, பல காரியத்தை சொல்லி வந்ததை நீங்கள் ஒவ்வொரு செய்தியிலும் கேட்டிருப்பீங்க. அந்நியர் உபசரிக்கணும், போதித்து நடத்தினவர்களை நினைக்கணும், கட்டப்பட்டவர்களோட கட்டப்பட்டவர்களாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவர், இதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு சொன்னவர் ஒரு காரியத்தை சொன்னார், நன்மை செய்யணும், தான தர்மங்கள் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நன்மையை குறித்தும் தான தர்மத்தை குறித்தும் ஏறக்குறைய உங்களுக்கு 4 செய்திகள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நன்மை செய்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வலது வாரிசத்திலே நாம் நிற்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. ஆகையினால் நன்மை செய்வது ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை, இதை நாம் செய்ய வேண்டும். ஆகையினால நன்மையை குறித்து உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஏற்கனவே நன்மை செய்கிறவர்கள், ஆகையினால உங்களுக்கு கொஞ்சமாக சொன்னால் போதும். எனக்கு அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி பலிகள் என்றால் என்ன, அதை குறித்து உங்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லணும். ஆகையினாலே நீங்களும் திருப்பி வைத்து கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து அந்த எபிரேயர் 13:16 பின்பகுதியை, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த வசனத்தை, எபிரேயர் 13:16 எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? பலியான செம்மறி பாவல்கள் எல்லாம், பலியான செம்மறி பாவல்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடி, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே ஆராதனை.
பிரார்த்திக்கிறோம். அன்றியும் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதீங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அன்றியும்ங்கறத கேட்டீங்க, நன்மையை குறித்து கேட்டுட்டீங்க, தான தர்மத்தை பற்றியும் கேட்டீங்க. ஆனா பலிகள் என்று சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பிரியமான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யறது தான தர்மம் செய்யறதும் தேவனுக்கு பிரியமான பலிதான். ஆனா இன்னும் சில பலிகள் எழுத்துப்பூர்வமா இல்ல, ஆவிக்குரிய பலிகள் அநேக காரியம் உண்டு. அதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 பலிகள் இருந்ததாக சொல்லு. பெரிய பலிகள் 5, சின்ன சின்ன பலிகள் 5, இன்னும் நிறையா பலிகளை எழுதியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே பல பலிகள் இருக்கு. ஏன்னா லேவியர் ஆகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பல பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகம் 1 பார்த்தீங்கன்னா தகன பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தகன பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை வந்தால் கூட ஒரு பலி இருந்துச்சு. அவனவனுடைய தகுதிக்கேற்றபடி, ஏன்னா ஏழையாக இருந்தால் அதுக்கு தக்க ஒரு பலி செலுத்தலாம், கொஞ்சம் வசதியாக இருந்தால் அதுக்கு தக்க பலி செலுத்தலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருடைய 8 நாளிலே பலி செலுத்த அவருடைய தாய் தகப்பன் என்ன கொண்டு போனாங்க தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:24 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஏன்னா குழந்தை வந்தா கூட அந்த காலத்தில் ஒரு பலி இருந்துச்சு. குஷ்டரோகம் செய்து அதுக்கு ஒரு பலி இருந்துச்சு. ஆசாரியனாக ஆசாரியனுக்கு ஒரு பலி. ஐயா சாதாரண மனுஷனாக இருந்தால் அவனுக்கு தக்க பலி, பிரபுவாக இருந்தால் அதுக்கு தக்க ஒரு பிரமாணம், எல்லாத்துக்கும் இருந்துச்சு. காளையை செலுத்தலாம், ஆட்டை செலுத்தலாம், அப்படி புறா குஞ்சம் செலுத்தலாம், மெல்லிய மாவச்சலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலி இருந்துச்சு. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி என்றெல்லாம் பல பலிகளை இருந்தது. ஏன்னா சாலமோன் ஞானி, பெரிய ஞானி, அவன் செலுத்தின பலி இடமே காணாமல் போகிற அளவுக்கு இருந்துச்சு. 2 7:5 பாருங்க, அவன் இட்ட பலியினுடைய திரள் எப்படி இருக்கு, வேதம் அழகா சொல்லியிருக்கு. ராஜாவாகிய சாலமோன் 22,000 ஆடுகளையும் 22,000 மாடுகளையும் லட்சத்தி இருபதனாயிரம் அடேங்க அப்பா, அவ்வளவு ஆடுகள் மாடுகள் எல்லாம் கொண்டு அந்த ரத்த காடாக்கி விட்டான். ஆனா இந்த பலியெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா எந்த ரத்தமும் விடுதலையை தராது. ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ எதையும் இன்னைக்கு பார்க்குறீங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட இருக்கு. சிலர் கிறிஸ்மஸுக்காக ஆடு சபைக்கு விட்டுருப்பாங்க, கோழி விட்டுருப்பாங்க. இதை நம்ம பலியிடுறது இல்லை, கறிக்காய் எடுத்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா கன்மாரனுடைய பலவிதமான பலிகள் இருந்தது. ஏன்னா நாமளும் கூட நம்ம படைக்கும் போது பாடுறோம், என்ன பாடுறோம், பலிபீடத்தில் என்னை பலனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பீனையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கல்வாரியில் அன்பீனையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கழுவும் உன் திருரத்தத்தாலே கரையேற்க
இருதயத்தை கழுவும் திருரத்தானே கருணிக இருதயத்தை விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் எல்லை மாற்று விலையாக இந்த நெறி விலையேற பெற்றோனாய் எல்லை மாற்று விலையாக நெறி கண்ணாரியல் அன்பினையே கண்ணாரியல் அன்பினையே தந்து விரைந்து நான் ஓடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரளிக இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரளிக இருதயத்தை பலி என்பது எழுத்தின் பிரகாரமாக பல பலிகள் இருந்துச்சு. பலினா என்ன அர்த்தம்? ஒன்றுட்டேருந்து ஒன்றை கொடுக்கறதுக்கு பேர் பலி. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா தன்னையே பலியாக கிறிஸ்து நமக்காக கொடுத்தார். நாம் என்ன கொடுத்துருக்குறோம்? பாடுவோம், நோபாவை போல ஒரு தகன பலியையா என்ன பேழையிலிருந்து இறங்கின உடனே நோபா தகன பலியாய் கொடுத்தான், அதை சுகந்த வாசனையாய் கர்த்தர் நுகர்ந்தார் என்று ஆதியாகமம் 9 நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் தன் மகனையே பலியாக கொடுப்பதற்கு துணிந்தான். ஆதியாகமம் 22 ஆண்டவர் சொன்னார், ஒரு நேசகுமாரனை கூட்டு வந்து நான் காமிக்கிற இடத்துல அவனை பலியாக கொடுனார். ஒரு வார்த்தை பேசலை, அப்படியே கட்டை இருந்துக்கிட்டு நெருப்பை இருந்துக்கிட்டு கத்தி இருந்துக்கிட்டு போனான். ஆனால் பலி கொடுக்க விடல ஆண்டவர். நீ உத்தமன் என்று அறிந்திருக்கிறேன் அப்பந்தான் சொன்னார். ஐயா பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பலவிதமான பலிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இத்தனை பலியை விட தன்னையே பலியாக கொடுத்து நம்மையெல்லாம் மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்துட்டார். அப்படி மீட்கப்பட்ட நாம் அவருக்கு செலுத்தத்தக்க பலி என்ன? ஆடு இல்லைங்க, மாடு இல்லைங்க, எழுத்தின் பிரகாரமான எந்த பலியும் இல்லை. ஆவிக்குரிய நிறையிலே சில பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஏன்னா நம்ம பாடும்போது எல்லா பலிகளை குறிச்சும் பாடுவோம். எல்லை ஜீவ பலியா ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே அல்லை தந்தை உந்தன் சன்னதி முன்னிலே அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னிலே சொந்தமாய் உந்தனு கீதோ படைக்கிறே எல்லை ஜீவ பலியா ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே அந்த காரத்தில் நின்றோ பாவப்பே அடிமைத்தனத்தில் நின்றோ சொந்தரத்தீர ஏத்தானை மீட்ட சொந்தரத்தீர ஏத்தானை மீட்ட சொல்ல வாக்கு தத்தை அல்லாது போது எல்லை ஜீவ பலியா ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசு பழைய ஏற்பாட்டில் பல பலிகள் இருந்துச்சு. நீங்கள் உட்காந்து லேவிய ராமத்தை வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா 1 அதிகாரத்தில்
சர்வாங்க தகன பலி, ரெண்டாம் அதிகாரத்தில் போஜன பலி, அடுத்தால பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அவனுக்கு சக்திக்கு தக்க அந்த நாட்களில் பலி செலுத்தணும். குழந்தை வரந்தால் கூட ஆம்பளை பிள்ளை வரந்தால் ஒரு பலி, பொண்ணு பிறந்தால் ஒரு பலியெல்லாம் இருந்துச்சு. ஏழையாக இருந்தால் அதுக்கு தக்க பிரமாணம் இருந்துச்சு. அதே போல் பிரபுவாக இருந்தால் அதுக்கு தக்க பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருடைய தாயாருக்கு ரெண்டு காட்டு புறாவையாவது ஒரு குஞ்சையாவது பலி செலுத்தலாம் தான் எங்கே போனாங்க, எருசலேமுக்கு போனாங்க. என கண்பானவர்களே, இந்த பலி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சு. ஏன்னா அங்கே போய் தகன பலியை விடுவாங்க, ஆசாரியன்ற கொண்டு போகணும், அதுவும் நசல் பிடிச்சதை கொண்டு போயிடக்கூடாது. காளையாக இருந்தால் காளையிலேருந்து தேர்ந்தெடுக்கணும், ஆடாக இருந்தால் ஆட்டிலேருந்து நல்ல தரத்தை எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் கையை வைக்கணும், அதை பிரகாரத்துக்கு வெளியே கொல்லணும், அந்த ரத்தங்களை கொண்டு பிரகாரங்களில் தொழிக்கணும். இப்படிலாம் பல பலிகள் இருந்துச்சு. ஆனால் எபிரேயர் 13:11 வாசிக்க கேட்போம். ஏன்னா எப்போ இருந்து இந்த மாற்றம் வந்தது புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம், எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். ஏன்னா எந்த ரத்தம் கொண்டு வரோ ஆனது பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். புறம்பே தான் ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார் இல்லையா? இயேசு சிலுவையில் மாண்டார்னு பாடுறோம்ல, வெள்ளிக்கிழமை ஆராதனையில் கடைசியில் பாடுறாங்க எல்லாரும். ஏன்னா பாடுபட்டார். ஏன் இந்த பாடுதான், உமக்கு என்ன தருவேன் இந்த ஈடு நான் என்று பாடுறோம், எல்லாத்துலேயும் இருக்கிறோம். அப்படி பாடுபட்டதுனால அந்த பிரஜாபலியாகிய கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினதுனால அதற்கு பிறகு எந்த பலியும் எழுத்து பிரகாரமான பலி சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் பல பலிகள் செலுத்த வேண்டும். அப்படி என்னென்ன பலி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லணும். முதலாவது ஒரு பலியை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். திருப்பலாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:4 திருப்பலாம். எபிரேயர் 11:4 திருப்பலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றால் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். மேன்மையான பலி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் இருந்துச்சு. நீங்கள் லேவி ராமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு வரும்போது உன் அதிபதிக்கு எதை செலுத்துவ அப்படின்னு கேட்டப்பட்டிருக்கு. உதாரணமாக பாருங்கள், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:6 வாசிக்க கேட்போம். மீகா 6:6 வாசிக்கலாம். ஏன்னா சில காரியங்களை நாம் விளங்கி கொண்டால்தான் நமக்கு அது வேதத்தை படிப்பதற்கு எளிதாக இருக்கும். மீகா 6:6. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ
என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்ன கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறாரு ஒன்று சாமுவேல் 15:22 பார்க்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஏன்னா சவுல போய் அமலேக்கியரை எல்லாம் கொண்டுட்டு வா சங்கரிச்சுட்டு இவன் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டான், கேட்டா கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆனா பலிகள் எழுத்து பிரகாரமான பலி இல்ல, ஆவிக்குரிய நிலையில நாம் பலி செலுத்தி ஆகணும். அதுல முதல் பலி என்னன்னா மேன்மையான பலி. மேன்மையான பலினா அவன் 100 ரூபா கொடுக்குறான், 110 ரூபா கொடுத்தா மேன்மையான பலியா? அது இல்லைங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் தான் கொண்டு வந்தாங்க, ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்தவங்க தான். ஆபேலும் காயினும் யாரு? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆதாம் தன் மனைவியை அறிந்தால் ஆதியாகமம் 4:1 பார்க்கிறோம், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் மூத்தவன் யாரு? காயின். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஒரே குடும்பத்துல தான் பெற்றாங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன். ஆபேல் ஒரு தொழில் பார்த்தான், ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ரெண்டு பேரும் ரெண்டு விதமான தொழிலுக்கு போனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஏன்னா முதல் பலனா கர்த்தருக்கு கொடுக்கணும். இவன் எதை கொண்டு வந்தாலும் எழுதப்படல. நிலத்தின் கனிகளை காணிக்கையா கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும். இதுதான் பிரச்சனை. ஏன்னா அவன் கொண்டு வந்தது என்னது? நிலத்தில் கனிகள். முதல் பலன் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஏன்னா சில இடத்துல நீங்க போவாசு ரூத்துக்காக சொல்லுவான், கொஞ்சம் அறுக்கிறதுல கடைசி வரைக்கும் கொஞ்சம் சிந்தை விடுங்கம்மா, ஏன்னா அவன் பொறுக்கட்டும். தர்ம சிந்தை. எனக்கு கண்பானுடைய நன்மை செய்யறது பலி, ஏழைகளுக்கு செய்யறது. அவன் ரூத் யாரு? மோவா பெண். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது யாரு. காலையிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கா, அவளுக்காக கொஞ்சம் சிந்தை விடுங்க. அவளை குடிச்சனா நீ வேற எந்த வயலுக்கும் போக வேண்டாம், இங்கே வந்து எங்க பின்னாடியே இருந்தான். உனக்கு என்ன குடிக்கணும்னா பாத்திரத்தில் மோந்து குடிச்சுக்க, அவளை பெர்மிட் பண்ண அப்படி தயவு உள்ளது. அதனாலதான் யோவா போவா சொந்தவன எல்லாம் சொல்றாங்க, கர்த்தராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நாங்க, கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராங்க. எனக்கு கண்பானுடைய பலி என்பது ஆட்டுக்கிடாக்கள் இல்ல. ஆவேலும் கொண்டு வந்தான், காவே காயிலும் கொண்டு வந்தான். ஆனா கர்த்தர் ஆவேலின் கண்ணிய காணிக்க என்ன சார் ஏற்றுக்கூட? ஒன்னு ரிஜெக்ட் ஆச்சு, ஒன்னு அக்செப்ட் ஆச்சு. ஏன் அக்செப்ட் ஆச்சு? மேன்மையான பலி, கொழுமையானதும் முதல் ரகம் கத்தரி கொடுக்கணும். ஆனால் இவன் நிலத்தின் கலியிலிருந்து கொண்டு வந்தான். எல்லா கண்பானுடைய ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு ஐஸ்வர்யவானும் விதவையும் காணிக்கப்பட்டார். லூக்கா 21 பார்க்கிறோம், இயேசு காணிக்கப்பட்டிருக்கின்றார். ஐஸ்வர்யவான் தனக்கு இருந்த நிறைவிலிருந்து கொடுத்தான், விதவை தனக்கு இருந்ததையே கொடுத்தார். எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, மனப்பூர்வமாய் கொடுக்குறோம் அதுதாங்க பலி. மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஐயோ வந்துட்டானேங்கிறதுக்காக கொடுக்குறோமா? இல்லை கொடுக்கணுமே, இல்லாட்டி நம்மளை பார்த்து என்ன காணிக்க கொடுக்க மாட்டேன் நான் பேசிட, அதுக்காகலாம் கிடையாது. மனப்பூர்வமாக நமக்கு கர்த்தருக்கும் தெரியும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஏசு கிறிஸ்து கேட்டால் இன்றைக்கி யாருப்பா நிறைய காணிக்க போட்டா? ஐஸ்வர்யம் வாங்கதான் சொல்லுவாங்கன்னு நினச்சான். ஏன்னா அவங்களாம் நிறைவில் வந்து போட்டாங்க. இவ்வளோ தன் ஜீவனத்திற்கு இருந்து அதுதான் அவட்ட இருந்தது, அதையே தன்னையே படைக்கிற மாதிரி கொடுத்துட்டார். எல்லாரும் இவ தான் மிகுந்த காணிக்க போட்டார். என கண்பானுலே பலியிலே மேன்மையான பலி நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேன்மையான பலி, பல பலிகள் இருக்கு உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு வரேன்.
தேவனுக்கு பிரியமான பலி வெட்டுறது கொட்டுறதெல்லாம் இல்லை, ஆவிக்குரிய பலி இல்லை. எழுத்துப்பூர்வமான பலியுடைய ஆவிக்குரிய பலிகளில் முதல் பலி மேன்மையான பலி. கர்த்தருக்கு மேன்மையானதை கொடுத்துருக்குறோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பலிகளை குறித்து சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வாரீங்க, கேட்டுக்கிட்டே வாரீங்க, மறந்துடாதீங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு? இது தொடர்ந்து வரணும். இது ஒவ்வொரு நாளும் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி 4000, ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் அல்லது போன்ற நல்ல நாட்களில் இப்போ ஒரு வேளை முடியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு நடத்திருந்தால் நிச்சயமாக செய்யுங்க, கர்த்தர் ஏவுனா செய்யுங்க, கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. அதே போல் ஐயா, எங்கள் சபை பார்வையற்ற மக்கள் சபை இந்த நெருக்கடியான காலத்திலே உதவும்படி கர்த்தர் உங்களை ஏவினால், ஆசீர்வதித்திருந்தால், நீங்களும் சின்ன சின்ன காரியம், ஏன்னா அந்த பார்வையற்ற மக்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிளைண்டாக இருக்காங்க, இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ கர்த்தர் ஏவினால் உதவலாம். அதே போல் மாதாந்திர கூட்டங்கள், ஆலயத்தின் காரியங்கள், இவைகளெல்லாம் நான் நினைத்து கொள்ளுங்க. உங்கள் ஜெபக்காரி எதுவாக இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். தொடர்புக்கு என்னையா வழி? இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், இதிலே கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இருக்கும். இல்லை என்கிட்ட கேட்டாலும் கொடுப்பேன். எப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே தேவனுக்கு பிரியமான பலி என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். மேன்மையான பலி அன்றைக்கு ஐயா, மேன்மையான பலி எது? காயினும் கொண்டு வந்தான், ஆனால் ஆவேலின் காணிக்கைகளை அங்கீகரித்த கர்த்தர் மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்கிற அந்த மேன்மையான பலிகளை கொடுத்த, கொடுத்து வருகிற, கொடுக்க போகிற எல்லோரையும் ஆசீர்வதிப்பீரான், ஆசீர்வதிப்பீரான். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.